நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஃபுல் டே வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்தது. நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம் வந்து பாண்ட் எல்டு ரைசிங். அமெரிக்காவில் இருக்கிற பாண்ட் எல்டு வந்து ரைஸ் ஆகிருக்கு, அதனால் வந்து மார்க்கெட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்ட் எல்டு ரைசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ பாண்ட் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா கடன் சார்ந்த பத்திரங்கள் அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாண்டு கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கோ இல்லை பெரிய கார்ப்பரேட்ஸ்க்கோ வந்து இஷ்யூ பண்ணுற ஒரு விஷயம். அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது பாண்டு அதாவது டெப்த் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது ஃபிக்ஸ்டு இன்கம், அதில் வந்து ரிஸ்க் வந்து கம்மி. இப்போ நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ரிஸ்க் அதிகம். இதுவே நீங்கள் வந்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ரிஸ்க் கம்மி, பட் ரிட்டர்ன் வந்து ஈக்விட்டியில் தான் அதிகம், பாண்ட்ஸில் வந்து கம்மி. இந்த பாண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம்மாக இருக்கலாம், ஐ மீன் ஃபிக்ஸ்டு ரேட்டாக இருக்கலாம், இல்லை அது வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி அதோடய ரேட்டில் வந்து ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகலாம். அது வந்து அக்ரிமெண்ட் போடும்போது அவங்க அந்த மாதிரி அதில் வந்து ஃபில் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாண்ட். அதாவது கவர்மெண்ட் வந்து அதோட பண தேவைக்காக, அதாவது கவர்மெண்ட் வந்து பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு கவர்மெண்டில் வந்து அமௌண்ட் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும். அது வந்து இப்போ 10 இயர்ஸாக இருக்கும், 30 இயர்ஸாக இருக்கும், இந்த மாதிரி வேரியஸ் இதில் வந்து பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும். அந்த இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸுக்கு வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை மெச்சூரிட்டி ஆகும்போது கொடுக்கணும். ஸோ இதுதான் பாண்ட்ஸ். இப்போ இந்த பாண்ட்ஸ் ஏல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா அதில் இருந்து இன்வெஸ்டருக்கு கிடைக்கிற இன்கம். ஸோ ஒன் டைப் ஆஃப் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் பாண்ட் ஏல்டு. இப்போ பாண்ட் ஏல்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மக்களுக்கு கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும். ஸோ பாண்ட் எழுதுல அது வந்து அதிகமாகும். அப்போ அதிகமாகும் போது என்ன நடக்குன்னா நாட்டில் பணவீக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலே வந்து 30 இயர்ஸ் பாண்ட், 10 இயர்ஸ் பாண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து பாண்ட்ஸ் எல்டு அதிகமாகும் போது இவங்க வந்து அதிகமான பணம் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க வேணும். அப்போ பேங்க்கில் கவர்மெண்டில் வந்து அந்தளவுக்கு வந்து பணம் இருக்காது. ஸோ அப்போ வந்து பணவீக்கம் அதிகமாக இருக்கும். இந்த பணவீக்கத்தை சமாளிக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் கம்பெனி இந்த மார்க்கெட்டில் லிஸ்டடாக இருக்க கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க எர்ன் பண்ணுறதுல கொஞ்சம் அமௌண்ட் ஒரு பெருவாரியான அமௌண்ட் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கே போயிடும். ஸோ இதுதான் வந்து பாண்ட் ஏல்டு இன்க்ரீஸ் ஆனால் மார்க்கெட் வந்து ஏன் இறங்குது அப்படின்றதோட மெயின் கான்செப்ட் வந்து இதுதான். இப்போ அமெரிக்காவில் வந்து அந்த பாண்ட் ஏல்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா சடனாக இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை வந்து ஏறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஏறினதுக்கு அப்புறம் இந்த ஃபெடரல் ரிசர்வ் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இதனால் நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம், அது வந்து கண்ட்ரோலில் தான் வச்சுருப்போம் அப்படின்னு வந்து நார்மலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே, அதாவது பாண்ட் ஏல்டு வந்து இன்க்ரீஸ் ஆன உடனே வழக்கம் போல் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற அந்த பயந்த இன்வெஸ்டர்ஸ் அதே மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க அந்த எஃப்ஐ டிஐ இவங்கெல்லாம் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து டவுனில் வந்து வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து காரணம். ஸோ எப்பயும் சொல்கிறது போல் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ இது இப்போ மட்டும் இல்லை, இப்போ லாஸ்ட் வந்து ஜனவரியில் கூட ஒரு தடவை யூஎஸில் வந்து பாண்ட் ஏல்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது, டேட்டா இருக்குது. ஸோ அதனால் எப்போல்லாம் வந்து மார்க்கெட் இறங்குதோ நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியை ஃபண்டமெண்டலாக ஒரு நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போது யாரெல்லாம் வந்து கொரோனா ஃபாலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலையோ இப்போ வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து டபுள் ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்.